கற்கருணைக்கு எல்லாக்காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லாக்காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாக்காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை உம்மை ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ எங்களை வழி நடத்துகிற அன்பின் தந்தை இந்த நேரத்தை முத கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் முது திருமகனுடைய திவ்ய பிரசன்னத்திலே நாங்கள் மீண்டுமாய் ஒன்று சேர்ந்து நீ போற்றவும் புகழவும் அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்பினை நீர் ஏற்படுத்தி தந்திரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் திருமகனுடைய திவ்யமான பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து உம்முடைய பாதுகாவலில் உமது வழி நடத்துதல் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க எங்களை மீண்டுமாய் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ எங்கள் அன்பின் நேசரே எங்களுக்காய் அன்பாய் எழுந்தருள் இருக்கிற திவ்யமான பிரசன்னமே எங்களை தேடி வந்திருக்கிற அன்பு தெய்வமே எங்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் காத்திருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் உமது பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம் உமது அமுது மொழிகளை கேட்க காத்திருக்கிறோம் உமது பாதங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க நாங்கள் ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களோடு இருந்து எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஆவியானவரே எங்களுக்கான துணையாளரே நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகிறவரே எங்களுக்கு வார்த்தையின் வழியை காண்பிக்கிறவரே உண்மையின் வழியில் எங்களை நடத்துகிறவர் இயேசுவின் வார்த்தைகளை எங்களுக்கு நினைவூட்டி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்பிக்கின்றவரே எங்களோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்ட ஞானத்தினால் எங்களை நிறைத்தருளும் உமது கதிர் வீச்சுகள் எங்கள் மீது படியட்டும் உமது அருள் வரங்கள் எங்கள் மீது பொழியப்படட்டும் உமது அருட்காவலில் நாங்கள் இன்றும் நடைபயில எங்களுக்கு துணை நின்றருளும் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் ஒரு இறைவா ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஒவ்வொரு இறைவனே எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறவர்களே எங்களை தேடி வந்து எங்கள் மத்தியிலே இருந்து நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை எங்களுக்கு கற்பித்து எங்களுக்கு அருள் வரங்களை பொழிகின்றது எங்களுக்கு துணையாய் நின்றருளும் நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை மன்றாட்டுகளை தெளிவாய் கேட்டு எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அருள் வரங்களை தந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆராதனை
ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகழிடமே ஒடுக்கப்பட
படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகழிடமே நெருக்கடி வேளையில் புகழிடமே நெருக்கடி வேளையில் புகழிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கையோங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கையோங்க விடாதேயும் எதிரியின் கையோங்க விடாதேயும் கை ஓங்க விடாதேயும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே மானவரே என் முறை விடம் நீதானே உன்னதமானவரே என் முறை விடம் நீதானே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே அதிசயங்களை செய்பவரே எங்கள் முன் வீற்றிருப்பவரே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை உமது பிரசன்னத்தில் கூட்டி வந்திருக்கின்றீர் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் எத்தனையோ நபர்களை சந்தித்து ஆறுதல் பெற்றாலும் ஆனால் உம்மிடம் வந்து நாங்கள் பெறுகின்ற ஆறுதல் மிக பெரிது ஆண்டவரே நாங்கள் பயணிக்கின்ற பாதையிலே நாங்கள் இவர்களைப் போல் வாழ வேண்டும் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்களை பின்பற்றி வாழ்ந்த போதெல்லாம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ளாமல் நாங்கள் பின்தங்கி சென்ற போதும் நீர் எங்களை அரவணைத்து காத்து கொண்டீரே இறைவா அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இன்று நாங்கள் நன்றியின் மக்களாக உமது கைகளில் நாங்கள் சிறு குழந்தையாக நாங்கள் இப்போது உமது பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இறைவா நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் கருணையின் தெய்வமாக இரக்கத்தின் தெய்வமாக நீர் இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுவதும் உமது பாதத்திலே சரணாகதி ஆக்குகின்றோம் எங்களை வழிநடத்தும் நாங்கள் நடக்கின்ற பாதையில் எத்தனை இடர்கள் சறுக்கல்கள் தடைகள் அனைத்தையும் நீர் தகர்த்து போட்டு உமக்கு ஏற்றவையாக நீர் மாற்றிக்கொண்டிருக்கின்றீரே இறைவா அதற்காய் நாங்கள் நன்றி கூறுகின்றோம்
நீர் எங்களோடு இருந்து அஞ்சாதே கலங்காதே நான் இருக்கிறேன் என்று கூறி நீர் எங்களை ஒவ்வொரு நொடிபொழுதும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே இறைவா அதற்காய் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி நாங்கள் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் எந்த நோக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே இறைவா அதற்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உமது நன்றியின் மக்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஆற்றலையும் சக்தியையும் கொடும் இறைவா உம்மிடம் நாங்கள் சிறு பிள்ளை போல் கையேந்தி நிற்கின்றோம் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து தொட்டு வழிநடத்தும் உமது பிள்ளையாக நாங்கள் என்றும் வாழ உமது கரங்களிலே எங்களை தருகின்றோம் நீர் எங்களை அரவணைத்து கொண்டு எங்களை காத்து கொண்டு எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் தோள்மேல் சுமந்தாயே கருணையிலே
பெற்று தந்தாயே, உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே, கருணையிலே கற்று தந்தாயே, உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே, உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய், உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய், எந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய், வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய், உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலரா. திருப்பாடல் 90. நீங்கள் பாட வேண்டிய பதில். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆம் ஆண்டவரே, நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை. நாங்கள் கடந்து வந்த நாட்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயங்களால் எங்களை வழிநடத்தியிருக்கின்றீரே, அதற்காக உம்மை போற்றி புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று உம் உயிரை கொடுத்து உமது அன்பை எமக்கு எண்பித்தீரே. அந்த கருணைக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, வல்ல செயல்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களுக்குள்ளாக வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே,
எங்களை அற்புதமாய் வழிநடத்தும் ஆண்டவரே நாங்கள் போகும்போதும் இப்போதும் எப்போதும் எங்களை காக்கின்றவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தும் உமது வழியிலே உமது நிறை வழியை நோக்கி நாங்கள் பயணிக்க தடம் புரண்டு விடாமல் தடம் மாறி செல்லாமல் நீர் காட்டுகின்ற வழியிலே நாளும் பயணிக்க நிம்மதியோடு நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு வரமருளும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களது கண்ணீரும் கவலையும் சோகங்களும் தீர்ந்து போகும் ஆண்டவரே இவற்றை நாங்கள் உணரச் செய்யும் ஆண்டவரே அன்பான ஆண்டவரே இதோ குடும்பமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உமது மேலான அன்பை நீர் எங்களுக்காக காட்டிய கருணையை எண்ணி பார்த்து நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே பல நேரங்களிலே நீர் எங்களுக்கு உதவுகின்றீர் என்பதை உணராமல் நாங்கள் எங்கள் மனம் போக்குன போக்கிலே வாழ்ந்து எங்களது சிந்தனைகளால் செயல்களால் சொல்களால் பல பாவங்களை புரிந்து உமது பாதையில் இருந்து தடமாறி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் நீர் உமது கருணையை இரக்கத்தை கைவிடாது எங்கள் மேல் பொழிந்து எங்களை வழிநடத்துகின்றீரே அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே எங்களது பயணத்தில் நீரே எங்களுக்கு வழி துணையாயிரும் ஆண்டவரே எங்களுக்கு தீமைகள் நேரும் பொழுதெல்லாம் உமது கரம் எங்களை தாங்குவதாக ஆண்டவரே உமது வல்லமை எங்களில் செயலாற்றுவதாக நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்நேரத்திலே ஒரே குடும்பமாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்களை உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் உம் அருள் நலமும் வளமும் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான பொழுதிலே உம்மை துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என்னாலும் நீர் எங்களை காப்பீர் உமது கரம் எங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு மென்மேலும் கிருபை செய்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே இறைவனே என்னை காக்கின்றார் இனியொரு குறையும் எனக்கில்லை நிறை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் இறைவனே என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை நிறை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் பகலின் வெண்மையில் பயமில்லை இருளின் நிலவிலும் தீமையில்லை பகலின் வெண்மையில் பயமில்லை இருளின் நிலவிலும் தீமையில்லை நம் இறைவன் காக்கின்றார் என்றும் உதவிடுவார் காலிடர விடுவதில்லை உன்னதரென்றும் அயர்வதில்லை உன்னதரென்றும் அயர்வதில்லை இறைவனே என்னை
என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் வளரட்டுமே உன்னெழில் நீதியில் ஒளிரட்டுமே உன்னதம் அமைதியில் மலரட்டுமே உன்னெழில் நீதியில் ஒளிரட்டுமே நம் இறைவன் காக்கின்றார் என்றும் உதவிடுவார் நன்மைகள் எங்கும் நிலவட்டுமே இறைவனின் நிழலில் வாழட்டுமே இறைவனின் நிழலில் வாழட்டுமே இறைவனே என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை இறைவனை நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் ஆண்டவரே நிம்மதியோடு நான் வாழ்வேன் ஏனென்றால் நிறைவழி நோக்கி நடத்திடும் ஒரே தெய்வம் நீர் மட்டுமே ஆண்டவரே இனி எந்த குறையும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே ஏனெனில் ஆண்டவரே நீரே எங்களை காக்கின்றீர் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே உள்ளம் மகிழ்கிறது அகமகிழ்கிறது உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்த துடிக்கின்றது ஆண்டவரே என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் ஒருவர் இருவருக்கல்ல ஏதோ ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்திற்கல்ல மாறாக தலைமுறை தோறும் ஆண்டவரே என்றென்றைக்கும் எக்காலத்துக்கும் எல்லாருக்கும் நீரே எங்கள் புகழிடம் ஆண்டவரே பெருமைப்படுகிறோம் மகிழ்கிறோம் நிறைவடைகிறோம் நிம்மதியோடு பெருமூச்சு விடுகிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் புகழிடமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆற்றலாய் இருக்கக்கூடிய கடவுள் நீர் மட்டுமே உம்மை நாங்கள் அதிகம் அதிகமாக அன்பு செய்ய ஆசைப்படுகிறோம் அன்பு செய்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கற்பாறையாக அரணாக மீட்பாக இருக்கக்கூடிய ஒரே கடவுள் நீர் மட்டுமே ஆண்டவரே உம்மை அதிகம் அதிகமாக அன்பு செய்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய கேடயமாக எங்களுடைய வலிமையாக எங்களுடைய துணையாக இருக்கக்கூடிய ஒரே கடவுள் நீர் மட்டுமே ஆண்டவரே உம்மை போற்றி துதித்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே எந்த வேளையிலும் எந்த துன்ப வேளையிலும் எக்கஷ்டத்திலும் தோல்வியடைந்த நிலையிலும் எல்லாமான சூழலிலும் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான் எந்த தீமைகளும் எந்த பிரச்சனைகளும் எங்களை அணுகாத ஆண்டவரே நீர் பக்க பலமாக எங்களை உம்முடைய மார்போடு அரவணைத்துக் கொள்கிறீர் தாங்கி பிடித்துக் கொள்கிறீர் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இதோ நாங்கள் வேண்டி விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உம் பக்கமாக உம்மை சார்ந்து மட்டுமே நீர் கற்றுக் கொடுத்த விழுமியங்களை தாங்கி பிடித்து மட்டுமே வாழக்கூடிய மன ஆற்றலை மன உறுதியை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்
ஆற்றலாய் உள்ளவரே உமக்கே நான் அன்பு செய்கின்றேன் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கே நான் அன்பு செய்கின்றேன் அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும் அவரே என் கேடயம் வலிமயம் துணையும் அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும் அவரே என் கேடயம் வலிமயம் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கே நான் அன்பு செய்கின்றே பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமான என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமான நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார் நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார் நேரிய அன்பு கூர்ந்தென்னை ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கே நான் அன்பு செய்கின்றே கச்சையா அணிந்தவர் அவரே வழியையும் நலமாய் ஆக்கினார் அவரே வலிமையை கச்சையா அணிந்தவர் அவரே வழியையும் நலமாய் அவரே எந்த கற்பாரை ஆண்டவராள்க என்னாளும் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்னாளும் என்றென்றும் வாழ்த்த
பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றே, உமக்கே நான் அன்பு செய்கின்றே. என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் கற்பாறையே, என் அடைக்கலமே, எனக்கு எல்லாமாய் இருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறேன். பேதுருவை அங்கிருந்த சீடர்களையும் பார்த்து, ஆண்டவர் நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? என் போதனை உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? நான் அவ்வளவு கடினமான ஒரு நபரா என்று அவர் கேட்ட பொழுது, உடனடியாக பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், யார்கிட்ட போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தை உங்ககிட்ட தானே ஆண்டவர் இருக்குது, உங்களை தானே நாங்கள் நம்பி வந்தோம், நாங்கள் எதுக்காக நாங்கள் மற்றவரிடத்தில் போக வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து பேதுரு தைரியமாக சொன்னார், நம்பிக்கையாக சொன்னார். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரின் பிரசன்னத்திலே நம்மையே நாம் கையளித்திருக்கிறோமே. என் ஆண்டவர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார், என் வல்லமையாய், என் கோட்டையாய், என் அரணாய், என்னுடைய நான் நிர்கதியற்றி இருக்கின்ற பொழுது என்னை தேற்றி என்னை தாங்கிக் கொள்கின்ற ஆண்டவர் இவர் மட்டும்தான் என்று நாம் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. யோசித்து பார்ப்போம், நம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் நிற்காத அதை நினச்சி பார்த்துருக்குறோமா? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், பிள்ளை பாக்கியம் வேணும், என் நோய் நீங்கணும், என் கடன் போகணும். எப்படி அட்டவணை இட்டு கொண்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அது தப்பு இல்லை, கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், அந்த பார்த்தேமியை போல கேட்கணும், அந்த கணானையை பெண்ணை போல கேட்கணும். ஆண்டவரே, மேஜையிலேருந்து விழுற சிறு துண்டுகள் எனக்கு கொடுங்க, அது போதும், நீ கத்தாத சும்மா இருன்னு சொல்லும் போது, என் ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமே என்று இன்னும் உறக்க கத்தினான் என்று வேதாகமம் சொல்லுகிறது, கேட்கணும். ஆனால் எவ்வளவு வாங்கியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, எவ்வளவு பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள். என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட நன்றி, ஆண்டவரே நன்றி இயேசுவே, எனக்கு நீங்கள் தானே எல்லாமா இருக்கிறீங்க, என் அப்பாவாக இருக்கிறீங்க, அம்மாவாக இருக்கிறீங்க, என் பிள்ளையாக இருக்கிறீங்க, என் பிள்ளை என்னை பார்த்துக்கும் சொல்லிட்டு நான் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகள் என்னை கைவிட்டுருச்சு, என் சொந்தக்காரங்க என்னை கைவிட்டுட்டாங்க, என் நண்பர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு வேலை இல்லாமல் போச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், என்னை யாருமே பார்த்துக்கல, இருப்பினும் நான் உயிரோடு இருக்கிறேனே, நன்றி சொல்லியிருக்கிறேன் நான் ஆண்டவருக்கு. இருந்தாலும் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு இன்றைக்கி கிடைக்குது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேனா? இருந்தாலும் இன்றைக்கி நான் சுவாசித்து கொண்டு இருக்கிறேன். இந்த கொரோனா சமயத்தில் இத்தாலியில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வயதான ஒரு 90 வயதுக்கு மேலே இருக்கும் அந்த ஐயா, அந்த மருத்துவமனையிலிருந்து கொரோனாவிலிருந்து தப்பித்து பல மாதங்கள் அங்கே இருந்து அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து அவர் சந்தோஷமாக அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வரும்போது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் கண்ணீரை விட்டு அழுது சொன்னாராம்,
என்கிட்ட பணம் இருந்துச்சு, நிறைய பணம் இருந்துச்சு. அதனால் செயற்கையாக சுவாசிப்பதற்காக அந்த பணத்தை கொடுத்து நான் அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு நான் இன்றைக்கி உயிரோடு வந்துட்டேன். இந்த 90 வருஷமாக நான் ஒத்த பைசா கொடுக்காமல் ஆண்டவர் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்து நான் சுவாசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேனா என்று அவர் அழுது கொண்டு கதறினாராம். என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? எத்தனை பேர் இந்த கொரோனா சமயத்தில் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த ஆக்சிஜனுக்காக நாயா பேயா அழைந்து 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10000 ரூபாய், 10000 ரூபாய் கொடுக்குற இடத்துல லட்சக்கணக்கில் கொடுத்து இந்த ஆக்சிஜனை விலை கொடுத்து வாங்கினோமே, இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றோமே, நன்றி சொல்லியிருக்கிறோமா, நன்றி சொல்கின்றோமா? என் சகோதரி, என் சகோதரி, யோசித்து பார்ப்போம். எத்தனை 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 நன்மைகளை ஆண்டவர் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதா தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு காசு கிடைக்குது, யார் கொடுக்குறா, ஏன் அதில் வியாபாரம் பண்ணக்கூடாது, ஏன் விளம்பரம் போடக்கூடாது, ஏன் நகையை விற்கக்கூடாது, புடையை விற்கக்கூடாது, எனக்கு வந்து நீங்கள் ஏன் இன்னும் வந்து இந்த பணம் கொடுக்காமல் இருக்கிறீங்க என்று நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்து இன்று 9 ஆண்டுகள் எவ்வளவு பணம் செலவானாலும் அத்தனையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், என் ஆண்டவர் தான் எங்களுக்கு நிர்கதி, அவர்தான் இதை பார்க்க வேண்டும், அவர்தான் இதை வழி நடத்த வேண்டும், இது அவருடைய காரியம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், இந்த ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய சாட்சியம் இந்த உலகத்தில் நமக்கு இன்னைக்கு தேவையே கிடையாது. என் சகோதரே, சகோதரியே, கரங்களை உயர்த்தி இதோ தந்தையோடு இணைந்து நாம் பாடி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, என் தெய்வமே உமக்கு நன்றி, ஆவியானவரே நன்றி, மூவொரு தெய்வமே நன்றி, எனக்காக ஒவ்வொரு நொடியும் பரிந்து பேசிக்கொண்டு என் தாயே உமக்கு நன்றி, என் தந்தை சூசையப்பரே உமக்கு நன்றி என்று சொல்லி இதோ நற்கருணை ஆண்டவருக்கு நாம் கரங்களை உயர்த்தி நாம் பாடி ஜெபித்து நன்றி சொல்வோம். உயிரோடு கலந்து உறவான உனக்கு நன்றி, நன்றி. உலகினில் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு நன்றி, நன்றி. மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு நன்றி, நன்றி. உறவாளே வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றி, நன்றி. நன்றி பாடல் உறவின் பாடல், நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றி பாடல் உறவின் பாடல், நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றி பாடல் உறவின் பாடல், நன்மை கூறல் வாழ்வில் தேடல். நன்றி பாடல் உறவின் பாடல், நன்மை கூறல் வாழ்வில் தேடல். கவி பாடும் உலகை வடித்திட்ட இறைக்கு நன்றி, நன்றி. கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு நன்றி, நன்றி. கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நெறிக்கு நன்றி, நன்றி. காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றி, நன்றி. நன்றி
பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் வரியோரின் கண்ணீர் துடைக்கின்ற பணிக்கு நன்றி நன்றி வளங்களும் நலன்களும் நீதானே எமக்கு நன்றி நன்றி அம்மையும் அப்பனும் ஆனாயே புவிக்கு நன்றி பணம் வளர்த்தாயே அதற்கு நன்றி 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 பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் 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 இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒட்டுமொத்த உலகம் இந்த வேளையிலே உம்முன் முழந்தால் படியிட்டு நீரே ஆண்டவர் நீரே ஆற்றல் மிக்கவர் நீரே உண்மையானவர் என்பதை உணர்ந்து அறிக்கையிடுகிறது ஆண்டவரே தாழ் பணிந்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே வேண்டுதல்களாக உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரே அனைத்தையும் நிறைவு செய்து கொடுத்து என்றென்றும் உமக்கு உரியவர்களாக தலைமுறை தோறும் நீர் எங்களுக்கு புகழிடம் ஆகவே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக உமக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் நல்ல மனதையும் நீர் தர வேண்டும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு ஆண்டவரே ஆமென் 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 மான்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம்
தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.